குட் மார்னிங். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். எழுந்துட்டீங்களா? ஏற்கனவே நீங்கள் எழுந்து தேவனோடு கூட பேசியிருப்பீர்கள் என்றும், உங்களுடைய காலை கடன்கள் எல்லாவற்றையும் முடித்து, சில பேர் பிரேக்ஃபாஸ்டை கூட முடித்து மறுபடியும் தேவ வார்த்தைக்காக ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். அதேபோல் உங்களில் சில பேர் இன்னும் படுக்கையில் தான் இருக்கிறீர்கள் என்றும் கூட நான் புரிந்து கொள்கிறேன். வாருங்கள், இன்றைய தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, மற்றொரு விஷயம், உம்முடைய அற்புதமான வார்த்தைகளை, உம்முடைய புத்தகத்தில் இருக்கின்ற சத்தியங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். உங்களுக்கு ஒரு பைபிள் இருக்கா? ஒருவேளை இல்லைன்னா அர்ஜென்ட்டாக ஒரு பைபிள் வாங்கிக்கோங்க. இந்த உலகத்தில் மிகவும் மேன்மை வாய்ந்த பொக்கிஷம் ஒன்று உண்டென்றால் அது பரிசுத்த வேதாகமம். இதில் எல்லா விஷயங்களும் நமக்காக சுருக்கி ஒரு சிறிய புத்தகமாக தேவன் நமக்கு அருளியிருக்கிறார். சிருஷ்டியின் ஆரம்பத்திலிருந்து சிருஷ்டியின் முடிவு வரைக்கும் இருக்கிற எல்லா விஷயங்களையும் பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறவர்கள், வேளை தியானிக்கிறவர்கள், அதன்படி நடக்கிறவர்கள் எல்லா விதத்திலும் இகத்திலும் பரத்திலும் கூட ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இதில் 66 புத்தகங்கள் இருக்கின்றன என்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமல்லவா? பழைய ஏற்பாட்டிலே 39, புதிய ஏற்பாட்டிலே 27. நீங்கள் பைபிளை ஏற்ற வரைமுறையோடு வாசிக்கிற போது இதில் பெரிய பெரிய சத்தியங்களை எல்லாம் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு, ஒவ்வொரு சுவிசேஷங்களையும் நீங்கள் வாசித்துக் கொண்டே போனார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற 4 பேர் ஒரே விஷயத்தை, ஆண்டவருடைய போதனைகளை, அதன் சாராம்சங்களை, அவருடைய ஜனனம் முதல் மரணம் வரைக்கும் முழுமையாக அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். உயிர்த்தெழுதல் வரை விவரமாக இருக்கிறது. குறிப்பாக யோவான் சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்தால், அதிலே இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களிலே மிகவும் அன்பான, ஆண்டவரால் நேசித்த, ஆண்டவரை நேசித்த, அன்பை உணர்த்துகின்ற அந்த யோவான் ஆண்டவருடைய அன்பின் காரியங்களை குறித்து, அன்பின் போதகங்களை குறித்து, அவர் செய்த அற்புத ஆச்சரிய காரியங்களை குறித்து நேர்த்தியாக யோவான் தன் சுவிசேஷத்தில் விவரித்திருக்கிறார். இங்கே யோவான் அநேக காரியங்கள், ஆண்டவர் செய்த அற்புத ஆச்சரிய காரியங்கள், சுகமாக்கின காரியங்கள், அவருடைய ஊழியங்கள், அவருடைய போதகங்கள் எல்லாவற்றையும் விவரித்து 21 அதிகாரங்களை எழுதியதற்கு பிறகு கடைசியாக என்ன சொல்கிறான் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 21:25 வசனம், இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. ஏற்கனவே இந்த புத்தகத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அங்கே எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். சில இடங்களிலே அது சுருக்கமாக எழுதப்பட்டிருக்கும், பல்வேறு வித நோய்கள் என்று கூட குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒரு நோயை பற்றி சொல்லிக்கிட்டே போனால் இன்னும் அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்படி எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ ஆச்சரிய காரியங்கள் அவர் செய்த அநேக காரியங்கள் உண்டு. அவருடைய போதனைகள் அநேகம் உண்டு. அவர் செய்த போதகத்தைப் போலவே அவர் செய்த அற்புதங்கள் அநேகங்களும் உண்டு. போதகங்கள் எல்லாம் அவற்றின் சாராம்சமாக தொகுத்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அவர் செய்த கிரியைகள், சொஸ்தமாக்குதல், அற்புத ஆச்சரிய காரியங்கள், அவைகளெல்லாம் இன்னும் விவரமாக எழுதப்படவில்லை. என்றால் போதகத்தில் இருக்கிற சாராம்சமே நம்மை வாழ வைக்கிறதா இருக்கிறது. இருந்தாலும் நம்முடைய விசுவாசத்தை விருத்தி அடை செய்வதற்காக சில சொஸ்த காரியங்கள், அற்புதங்கள், ஆச்சரிய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அவைகள் இன்றும் கூட கிறிஸ்துவை அறியாதவர்கள் அவரை அறிந்து கொள்வதற்காக இவைகள் எவ்வளவோ ஆரம்பகட்ட விசுவாசிகளுக்கு அவர்கள் விசுவாசத்தை விருத்தி அடை செய்வதற்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கின்றன. இவைகள் எல்லாவற்றையும் முழுமையாக எழுத வேண்டுமென்றால் அவைகளில் எவ்வளவோ இருக்கிறது, அவர்கள் எல்லாவற்றையும் விவரித்து எழுத வேண்டுமென்றால், நம்ம ஒரு சின்ன விஷயத்தை, இன்றைக்கு நியூஸ் சேனல்ஸாக இருந்தாலும் அல்லது நியூஸ் பேப்பர்ஸாக இருந்தாலும், ஒரு செய்தியை சொல்வதற்கு எவ்வளவு விவரிக்கிறாங்க, கவனிக்கிறோம் இல்லையா? விவரித்து விவரித்து மறுபடியும் மறுபடியும் சில சேனல்ஸில் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே போல ஒரே செய்தி தான், ஆனால் அதில் மியூசிக்கை சேர்த்து, அதை சேர்த்து, இதை சேர்த்து, கொஞ்சம் விஷுவல்ஸை மாற்றி,
ஒருவேளை இயேசு செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த மாதிரி எஃபெக்டோடு சேர்த்து கொடுக்கணும்னா, ஆடியோ எஃபெக்ட்ஸ் எல்லாம் சேர்த்து அதுபோல் வீடியோவில் எடிட் பண்ணி இன்னும் ரொம்ப அழகாக காமிக்கணும்னா, அவ்வளோ உலகத்தில் அந்த மாதிரி வேறு யாராலையும் பார்த்துருக்கவே முடியாது. எத்தனையோ அற்புதங்கள் அவர் செய்திருக்கிறார். ரியல் அற்புதங்கள், ஃபேக் இல்லைங்க. மேஜிக்கை பார்க்கணும் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க, ஆனால் மேஜிக்கெல்லாம் ஃபேக்குங்க, தந்துடும் அவங்களே சொல்லுவாங்க. ஆனால் ரியலாக தேவன் செய்த காரியங்கள், நம்முடைய தேவன் பேச்சின் தெய்வம் அல்ல, செய்கையின் தேவன். அவர் செய்வேன் என்று சொல்கிறவர் அல்ல, செய்து காண்பிக்கிறவர். அவர் தருவேன் என்பதல்ல, தருகின்றவர். வாக்கு மாறாத தேவன் அவர். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நம்பாததினால்தான் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்காமல் இருக்கிறதோ என்னவோ, நீங்கள் அறிந்து கொள்ளாததினால்தான், தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளாமல் நீங்கள் கேட்காமல் இருப்பதினால்தான், அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புத்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் என்கிறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களையெல்லாம் விவரித்து ஒரு புத்தகமாக, ஒரு பெரிய பவுண்டட் புக்காக செய்து ஒருவேளை நாம் வைப்போம் என்றால், இந்த பூமி முழுவதையுமே கூட ஒரு ஷெல்ஃப் மாதிரி உருவாக்கி அதில் அந்த புத்தகங்களை அடுக்கினால் அது போதாது என்று சொன்னால், அது எவ்வளோ இருக்கு யோசிச்சு பாருங்க. பூமி எவ்வளவு பெரியது நமக்காக தெரியுதாங்க. அது பூலோகம் முழுவதையும் ஒரு புக் ஷெல்ஃபை போல உருவாக்கி வைத்து சட்டிலிட்டால் தேவன் செய்த கிரியைகளை, இடம் பத்தாது அந்த அளவுக்கு அவ்வளவு அதிகமாக இருக்கின்றன என்கிறான். இப்பேற்பட்ட அற்புதமான தேவன் நம்முடைய ஆண்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவைகளில் சிலது நமக்காக பத்திரப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அவர் செய்த கிரியைகள், அதாவது ஒரு ஸ்வீட் ஷாப்புக்கு போனோம்னா நம்ம பார்க்குறோங்க, எத்தனையோ ஸ்வீட்ஸ் அங்கே கிலோ கணக்கில் அடுக்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த ஸ்வீட் ஷாப்புக்குள்ளே நுழைஞ்சோன்னு அந்த ஷாப் எஜமானன் ஒரு ஸ்வீட் துண்டை கொடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கம்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு கிலோவோ ரெண்டு கிலோவோ நீங்கள் உடனே வாங்கிடுவீங்க இல்லையாங்க. அப்படி இந்த புத்தகத்திலே ஆண்டவரை குறித்து எழுதின விஷயங்கள் எல்லாமே கூட ஒரு ஸ்வீட் ஸ்டாலில், அவ்வளோ பெரிய ஸ்வீட் ஸ்டாலில் அவர்கள் தருகிற அந்த சின்ன ஸ்வீட் துண்டு மாதிரி தேவன் நாம் ருசி பார்க்க வேண்டும் என்று தேவன் தம்முடைய போதனைகளை, அற்புத ஆச்சரிய காரியங்களின் மகிமையை, சிலவற்றை நமக்கு அறிவித்திருக்கிறார். அதை ருசி பார்த்தாலே அவருடைய அனந்தமான வல்லமையை, அவருடைய அன்பை நீ தியானிப்பதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவியானவர் உனக்கு புரியாத, புரிந்து கொள்ள முடியாத அநேக விஷயங்களை ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு வசனங்களையோ இரு வசனங்களையோ எடுத்து ஒரு மணி நேரம் தேவனுடைய செய்தியை கொடுக்க முடிகிறது என்றால், அது அவருடைய திறமை அல்ல. அதாவது தங்கள் அறிவினாலே சொல்லுகிறவர்கள் அல்லது இந்த உலகத்தினுடைய விஷயங்களோடு சேர்த்து சொல்லுவார்களே தவிர, அதில் இருக்கிற உண்மை சாராம்சம் இருதயத்தில் பதிய வைக்கும்படியாக, நம் இருதயத்திலே பதிந்து கொள்ளுகிறது என்றால், அதுதான் தேவ வார்த்தையினுடைய வல்லமை. அவருடைய வார்த்தை நிரந்தரமும் நிலைத்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் அவர் எந்த அற்புதத்தை தான் செய்யலை யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை வாசிச்சு பார்த்தா அங்கே 28 அதிகாரங்கள் தான் இருக்கு. பவுல் அவன் வாழ்க்கையிலே நடந்த நிகழ்ந்த சம்பவங்களை, அற்புத ஆச்சரிய காரியங்களை எல்லாமே அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் முடியவில்லை. இந்நாள் வரைக்கும் அதே காரியங்களை தேவன் தம்முடைய தாசர்கள் மூலமாக உலகம் முழுவதிலும் அநேக பாஷை பேசுவோர், அநேக நாட்டார் மத்தியிலே நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு ஆலயத்திலும் அநேகர் எழுந்து நின்று தேவன் எனக்கு இந்த நன்மையை செய்தார், அந்த நன்மையை செய்தார் என்று சாட்சி சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். இன்னும் எழுதுகிறவர்கள் இருந்தால் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளை எழுதினால் இன்னும் சில மில்லியன் செலவு அதிகாரங்களை எழுதிக்கொண்டே போயிருக்க முடியும். நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு மகத்துவமானவர் என்பதை அறிந்து கொண்டால், நாம் விசுவாசிக்கிற தேவன் எவ்வளவு வல்லமை உடையவர் என்பதை விசுவாசித்தால், நம்முடைய வாழ்க்கையில் இந்த சின்ன சின்ன பாடுகள், சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன காரியங்களுக்காக பயந்து கொண்டு நீ உட்கார்ந்திருக்கவே மாட்டாய். எனவே அவரை அறிய வேண்டும் என்றால் அவருடைய வேதத்தை வாசிக்க வேண்டும். அவரை அனுபவிக்க வேண்டும் என்றால், அவரை ருசி பார்க்க வேண்டும் என்றால், வாசிக்கிற வேத வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். எனவே தேவனுடைய வார்த்தைகளை ஒரு கிரமமாக வாசித்து செல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவர் அநேக சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிற போது நம்முடைய விசுவாசம் விருத்தி அடையும்.
நாம் அனந்த தேவனுடைய வல்லமையை அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அந்த மகத்துவமான தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம் என்பது, நமக்காக அவர் ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த வாசஸ்தலங்களை, பரலோகத்திலே அவர் நமக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த நகரத்தை குறித்து நாம் தியானிக்கிற போது, இந்த உலகத்தை நாம் குப்பை என்று எண்ண முடியும். இந்த உலகத்திலே இருக்கிற சின்ன சின்ன குறைகளை எல்லாம் அதற்காக கலங்கி பயப்பட மாட்டோம். டர்க்கி, சிரியா என்கிற இடங்களிலே பூகம்பங்கள் உண்டாயிற்று. சரித்திரத்தில் இடம்பெற்ற கட்டடங்கள் எல்லாம் தரைமட்டமாய் போனது. மிகவும் அழகாக கட்டப்பட்ட 5-star ஹோட்டல்ஸை போன்றவர்கள், லேட்டஸ்ட் டெக்னாலஜியோடு கட்டப்பட்ட பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கூட தரைமட்டமானது. பார்த்து கொண்டிருக்கும் போது சில நொடிப்பொழுதுகளிலேயே முழுமையும் அழிந்து ஒன்றுமில்லாமல் போனது. அதை பார்க்கிற போதுதான் வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றதாயிருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்தாயிருந்தாலும், நாம் உயிர் பிழைப்பதற்காக பிரயாசப்படுகிற எந்த போராட்டமாயிருந்தாலும், தேவனுடைய கிருபை இல்லாவிட்டால், தேவனுடைய பாதுகாவல் இல்லாவிட்டால் வீண் என்கிறதை நான் புரிந்து கொள்ள முடியும். ஆச்சரிய காரியங்களை காண வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். உங்கள் வாழ்க்கையிலே இகத்திலும் பரத்திலும் நலமாய் பத்திரமாய் இருக்க வேண்டும் என்றால் அவர் சட்டைகளுக்குள்ளாக நாம் மறைய வேண்டும். தேவன் நாள்தோறும் ஏதோ ஒரு அற்புதத்தை உன் வாழ்க்கையில் செய்து கொண்டேதான் இருக்கிறார். ஒவ்வொரு நொடியும் நம் சரீரத்திலே அற்புதம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்முடைய சரீரத்தை அவர் உண்டாக்கியிருக்கிற விதத்தை கவனித்தால் அது மிகப்பெரிய அற்புதம். தனக்குத்தானே சில காரியங்களை அது பியூரிஃபை செய்து கொள்ளுகிறது, சுகப்படுத்திக் கொள்ளுகிறது. அப்படித்தான் தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். அது அற்புதம். அதோடு கூட இன்றும் நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் எனக்கு தெரிந்த அதுதான் இந்த பிரபஞ்சத்திலேயே ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்று நான் நம்புகிறேன். என்னை ஜீவனோடு வைத்திருக்கிற ஆண்டவர் இருப்பதனால்தான் நான் ஜீவனோடு இருக்கிறேன். இன்று எத்தனையோ விஷயங்கள் தேவனை துதிப்பதற்கு நமக்கு இருக்கின்றன. நீ தேவனுடைய மகத்துவத்தை மேன்மையை அறிந்து கொள்ளுகிற வகையில் அவரிடத்திலே உன்னை நீ அர்ப்பணித்துக் கொள்ளுவாய். இயேசுவை போன்ற ஆண்டவர் வேறொருவர் இல்லை. அவர் செய்த அற்புத ஆச்சரிய காரியங்களை எல்லாம் எழுதி ஒரு புத்தகமாக தொகுக்க வேண்டுமென்றால் இந்த பூமியே அதற்கு பத்தாது என்ற யோவானுடைய வார்த்தைகளை கேட்கும்பொழுது உண்மையாகவே ஆச்சரியமாயிருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையில், உன்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகளை எல்லாம் நீ ஒரு புத்தகமாக எழுதினா அதுக்கு இடம் போதுமா? உனக்கு தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் நீ ஒரு வீடியோவாக எடுத்து வச்சுக்கிட்டீன்னா அது எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும்? எவ்வளவு டிபி ஹார்ட் டிஸ்கில் நிரப்ப வேண்டி இருக்கும்? ஆனால் ஆண்டவரை மறந்துடுறோம், அவரை விட்டு விலகி போயிடுறோம். அதனால தான் தேவனுடைய மகத்துவங்களை எல்லாம் உணர்ந்து அதை சார்ந்து கொள்ளாமலே இருக்கிறோம். இப்பொழுதும் இந்த அனுதின தியானத்தை கேட்கிற நீங்கள் அனு தினமும் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை எழுதி வையுங்கள். ஒரு சின்ன பிக்சரை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அது சகல ஜனங்களுக்கும் எல்லோருக்கும் ஒரு சாட்சியாக நிற்பதற்கு. தேவன் உனக்கு செய்த நன்மைகளை இன்னும் அநேகர் அறிந்து கொள்ளும்படி நீ பகிர்கிற போது அவர்களும் விசுவாசித்து உண்மையான ஆண்டவரை தொடர்வதற்கு நிச்சயமாய் அது உதவியாயிருக்கும். அற்புதமான தேவனை ஆராதிக்கின்ற உண்மையான பக்திமான்களாய் சாட்சிகளாய் நாம் வாழ்வோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பமுள்ள பிதாவே, ஆச்சரிய காரியங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, எங்களுடைய பிழைப்பே ஒரு அற்புதம் என்பதை, அனுதினமும் நாங்கள் எத்தனையோ ஆச்சரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் காண்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு நீர் செய்த நன்மைகளை மறவாமல் மறைக்காமல் பிறருக்கு சாட்சி சொல்வதற்கும், இந்த அனுதின தியானத்தில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய மீனவர்களாய் மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் ஆக்க வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் ஒருமனப்பட்டிருக்கிற நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் துணை இருப்பதாக, ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை 8939-8013-4 இந்த நம்பருக்கு வெளிநாடுகளில் இருந்தால் 9100100888 என்ற நம்பருக்கோ ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். ஃபோன் செய்து எடுக்கவில்லை என்று வருந்தாதீர்கள். உங்கள் பட்சமாக ஜெபிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபியுங்கள். தேவன் அற்புத காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார்.
டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்வதையும் ஷேர் செய்வதையும் மறவாதிருங்கள். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் அனைவரும் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக. ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். பெங்களூரு மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இருக்கிறவர்களுக்கு ஒரு நற்செய்தி. தினந்தோறும் கல்வரி பிரதித்வனி சோசியல் மீடியா மூலமாக தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு, கல்வரி தரிசனம் டிவி புரோகிராமை பார்க்கிறவர்களுக்கு மற்றும் கல்வரி பிரேமதாரா பார்வையாளர்களுக்காக பிரத்யேகமான ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூரிலே இந்த மாதம் பிப்ரவரி 15 அன்று மதியம் 2 மாலை 5 வரைக்கும், மீண்டும் 6 இரவு 10 வரைக்கும் 2 செஷன்ஸாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். இது ஹாலிடேயாக இல்லாவிட்டாலும் கூட நீங்கள் எல்லோரும் வருவீர்கள் என்று நாம் எல்லோரும் சேர்ந்து தேவன் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி அவரை துதிக்கிறதற்கு, உங்களை முகமுகமாய் பார்த்து உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கும் மிகுந்த ஜெபத்தோடு கூட நாங்கள் பெங்களூருக்கு வருகிறோம். நீங்களும் வாருங்கள், பங்கு கொள்ளுங்கள், தேவாசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். முகவரியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். குண்டுராவ் ஆடிட்டோரியம், நியர் மந்த்ரி மஹால், சேஷாத்ரிபுரம், பெங்களூரு. இன்னும் மேலதிக தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்கள், அல்லது 8939393939 என்ற நம்பருக்கு கால் செய்து விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மதியம் 2 மாலை 5 வரைக்கும், மீண்டும் மாலை 6 இரவு 10 வரைக்கும் பெங்களூரில் இருக்கிற குண்டுராவ் ஸ்டேடியத்தில் ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். வாருங்கள், பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள்.